ஹாய் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ப்ரோ, எனக்கு பார்த்தோன்னா பைசப்ஸ் வந்து வளரவே மாட்டேது ப்ரோ. என்ன தான் வந்து வெயிட் அதிகமாக வச்சு லோட் பண்ணி வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் பைசப்ஸ் பார்த்தோன்னா அதே சைஸில் தான் ப்ரோ எனக்கு ஆர்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நல்லா தான் ப்ரோ பைசப்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு பைசப்பே ஏற மாட்டேது. இதுக்கு ஏதாவது சின்ன டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். நார்மலாக பைசப் கர்ல் அப்புறம் பார்த்தோன்னா ஹேமர் கர்ல் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஒர்க் அவுட்ஸும் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். பைசப் கர்ல் பண்ணுங்க, பார்பல் கர்ல் பண்ணுங்க, ஹேமர் கர்ல் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா மூணு செட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 10-15 ரெப்ஸ்க்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி பைசப்புக்கு நிறைய ஒர்க் அவுட் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைசப் ஏன் க்ரோ ஆகல அப்படின்றத பற்றி பார்த்தலாம், ஆர்ம்ஸ் வந்து ஏன் க்ரோ ஆகல அப்படின்றத பார்த்தலாம். ஸோ எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரைசப்ஸ்ன்றது ட்ரைசப் மசில்ஸ் தான் ரொம்ப பெரிய மசில்ஸ் பைசப்ஸை கம்பேர் பண்ணுறத விட. ஸோ பைசப்ஸோட பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன மசில்ஸ் தான். ஸோ அதோட நீங்கள் நல்லா வந்து ட்ரைசப் மசில்ஸை நீங்கள் எப்போ வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட பைசப்ஸ் உங்களோட ஃபுல் டோட்டல் ஆர்ம்ஸுமே நல்லா வந்து பல்ஜாக தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து பைசப்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு ட்ரைசப்ஸுக்கு ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட பைசப் மசில்ஸ்ன்றது ஆர்ம்ஸ்ன்றது சின்னதாகவே தெரியுது. ஸோ உங்களோட ஆர்ம்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரைசப் மசில்ஸுக்கும் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பைசப்புக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட்ஸில் பார்த்தினா நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்பிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன், முக்கியமாக டிப்ஸ் வந்து பண்ணுங்கள். டிப்ஸ்லாம் பண்ணுறதுனால நல்லா வந்து உங்களுக்கு செஸ்ட் மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும், ட்ரைசப் மசிலும் மேலே போகும்போது நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த ரெண்டு கம்பியை பிடிச்சிட்டு நடுவில் வந்து கீழே வந்து நீங்கள் போகணும். க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டம்பிள் ப்ரெஸ். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேபிளில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து கேபிள் ட்ரைசப் கிக் ரோப் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன் ட்ரைசப் கேபிள் புஷ் டவுன், இது மாதிரி நிறையா ஒர்க் அவுட் இருக்குது சொல்லிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூணு செட்டாவது போடுங்க. ஸோ மூணு செட் ஒரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12-8 reps நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செட் பார்த்தீங்கன்னா 12 வச்சுக்கலாம், செகண்ட் செட் வெயிட் ஆட் பண்ணி நீங்கள் 10 போடலாம், தேர்ட் செட் வெயிட் ஆட் பண்ணி 8 போடலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் போடுறதுனால உங்களோட ஆர்ம்ஸ் நல்லாவே பெட்டராக க்ரோ ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாச்சு நினச்சி பாருங்கள், கஷ்டப்பட்டு நான் வீடியோ வந்து நான் மட்டும் தான் அது எடிட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக நான் ஒரு வீடியோ ஒரு மேக் பண்ணி போட்டேன், எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் தானே கேட்குறேன். அந்த லைக் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும், அதுக்காக தான் லைக் கேட்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல்.